சார் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா y equal to a by x plus b என்ற வரைவரை குடும்பத்தின் ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ் வந்து கொடுத்துருக்கு. அதனுடைய வகைக்கெழு சமன்பாட்டை கண்டுபிடிக்கணும். இங்கு a மற்றும் b மாறத்தக்க மாறிகள். a and b are arbitrary constant and we are given y equal to a by x plus b ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ் வந்து கொடுத்துருக்கு. அப்ப இது புரிய சொல்யூஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா நீக்குதல். அது ஆன்சர்ல அது வந்து இருக்க கூடாது. இதுதான் இந்த சம்மனுடைய நோக்கமே இதுதான். அப்போ ரெண்டு முறை டூ டைம்ஸ் டிஃபரன்சியேட் பண்ணணும். வி ஆர் டிஃபரன்சியேட்டிங் டூ டைம்ஸ். இரண்டு முறை வகைப்படுத்துக. இரண்டு முறை என்ன கண்டுபிடிக்கணும்? வகைப்படுத்துக, வகை சார்ந்த. ஏன் அப்படின்னா எத்தனை ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட், எத்தனை மாறத்தக்க மாறிகள் உள்ளதோ மாறிகளுக்கு அத்தனை முறை நம்ம டிஃபரன்சியேட் பண்ணோம். அப்பதான் லாஸ்ட்ல வந்து அது எலிமினேட் ஆகும். மைனஸ் ஒன் பை எஸ் ஸ்கொயர் இப்போ பி என்ன ஆயிடும்? ஜீரோ அப்படின்னு சொல்லி மாறிடும். ஏன்னா கான்ஸ்டன்ட் சொல்றப்ப அது ஜீரோ. இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா டி ஸ்கொயர் பிஎஸ் கண்டுபிடிக்கணும். அப்புறம் இதை வந்து இதை இந்த சைடு கொண்டு வந்து போட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஸோ டிஒய் பை டிஎஸ் இந்த எக்ஸ் ஸ்கொயர் இந்த சைடு கொண்டது, இந்த சைடு வந்ததுன்னா என்ன ஆயிடும்? டினாமினேட்டர் இருக்கிறது இந்த சைடு வந்துடும். இங்க இந்த இடத்துல என்ன இருக்கு? மைனஸ் எக்ஸ் வேரியபிள் நமக்கு வர்றப்போ ரெண்டு தடவை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இப்போ ரெண்டு தடவை இந்த யூவி மெத்தட் தான் கொண்டு வரணும். யூவி மெத்தட் என்ன? யூவி பிளஸ் வி யூ. அப்போ இதை அப்படியே எழுதிட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும்? டி ஸ்கொயர் ஒய் பை டிஎஸ் ஸ்கொயர். அடுத்தது இதை அப்படியே வச்சுட்டு இது யூ இது வி இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். dy by dx as it is, x square differentiate பண்ணா என்ன வரும்? 2x அப்படினு சொல்லி வரும். இத டிஃபரன்ஷியேட் பண்றப்போ d square y by dx square, இத அப்படியே எடுத்து இத டிஃபரன்ஷியேட் பண்றப்போ 2x equal to a உடைய டிஃபரன்ஷியேஷன் என்ன? 0. So by answer ல no a at all, b at all. எது ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்டா இருக்கோ அது வந்து ஃபைனலா வர ஈக்குவேஷன்ல கிடையாது. So இது என்ன பண்ணிருக்காங்க? அப்ப பயனுள்ள என்ன பண்ணுறது? So x dy by dx square, then 2 into dy by dx equal to 0.